உங்கள் இல்லத் திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. ஈரானுடைய அடுத்த மைல்கள் அடுத்த ஒரு லட்சியத்தை நோக்கி அடைஞ்சிருக்கிறாங்க. இரண்டு செயற்கைக்கோள்கள் வானுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறாங்க. ஒரு செயற்கைக்கோளுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ஹவுசர். இந்த ஹவுசர் செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு செயல்பாட்டில் காணப்படுது. மற்றொரு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஹோட் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ஹோட் ஹேண்ட். இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆராய்ச்சிக்காகவும் பல்வேறு தகவல் எடுப்பதற்காகவும் இன்றைக்கி புறப்பட தயாராக இருக்குது. இந்த ரெண்டு செயற்கைக்கோளும் ஒரு சேர ஏவுவதற்கான ஒரு வேலைகளை இன்றைக்கி ஈரான் முன்னெடுத்துட்டு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அப்போ ஈரான் எவ்வளோ போர் சூழல் இருந்தாலும் தனது நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி ஒரு மேம்பட்ட நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. அடுத்து அமெரிக்காவில் இன்றைக்கி ஒரு முக்கியமான இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த இராணுவ தளவாட உற்பத்தி மையம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய வாஷிங்டனில் இருக்குது. F-16 ஜெட், அப்புறம் வந்து ஆம்ரஸ் டேங்குகள், அதே மாதிரி ஸ்ட்ரைகர் ACW, LAW என்று சொல்லக்கூடிய வெடிகுண்டுகள் என்ற பல இராணுவ தளவாடங்கள் எல்லாமே இங்கே தான் உற்பத்தி செய்யுது. ஸோ இந்த உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தளவாடங்கள் எல்லாமே உக்ரைன் போருக்கும் இந்த காசாவுடைய பலஸ்தீன் காசா விஷயத்தில் இந்த இஸ்ரேலுக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆலையில் இன்றைக்கு தீ விபத்து ஏற்பட்டதுனால முற்றுமுழுதமாக எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. மறுபக்கம் இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் மத்தியில் மிகப்பெரிய நோய் என்பது பரவிட்டு இருக்குது. இந்த நோய் காய்ச்சலாக மாறி கிட்டத்தட்ட வெஸ்ட் பேங்கில் 153 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் 12 நபர்கள் இறந்திருக்காங்கன்னு செய்தி வருது. இவங்க எல்லாமே செட்லர்ஸுகள், தீவிரவாதிகளாக இருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம் நிலத்தை பிடுங்கி அங்கு குடிகட்டிய குடியேறியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய தண்டனை என்பது நேரடியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும். நைல் என்று சொல்லக்கூடிய இடம்தான், அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய நைல் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த நோய் என்பது பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்குது. அடுத்து ஹமாஸுடைய பொலிட் பியூரோ மற்றும் அரசியல் பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா கத்தார் மற்றும் எகிப்துடனான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. போர் நிறுத்தத்திற்கான பல்வேறு டிமாண்டுகளையும் மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. அடுத்து இன்னைக்கு ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. 2006 நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய வில போர் செய்தோம், அதில் வெற்றி பெற்றோம். அதோட இன்னைக்கு வலிமையான முறையில் இருக்கும். இந்த 2024 எங்கள் கைவசம் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 200,000 ஏவுகணைகள், குண்டுகள் எங்கள் கைவசம் இருக்கு. அதை நாங்கள் இக்கட்டான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா பயன்படுத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் ஒரு செய்தியும் இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நேட்டோ மற்றும் மேற்குலக நாடுகள் எல்லாமே இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. மேற்குலக நாடுகள் எல்லாமே என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நீ வரக்கூடிய 2025 கூட நம்ம நேட்டோ கூட இணைந்து நேட்டோவோடு இருந்து உக்ரைனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் பல நபர்கள் கையெழுத்திட தயாராக இருக்கிறாங்க. அப்போ யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல நாடுகள் எல்லாமே இந்த உக்ரைனை சார்ந்திருந்து உக்ரைன் வழியாக ரஷ்யாவை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. ஸோ நேட்டோவில் இன்னும் அந்த தீவிரவாத தாக்குதல் என்பது அதிகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அது சார்ந்த ஆர்வத்தோடு தான் இன்னைக்கு மேற்குலகத்தை சார்ந்த தலைவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் கிட்டத்தட்ட $40 மில்லியன் மீண்டும் நாங்கள் உக்ரைனுக்கு இந்த போர் சமயத்தில் உதவுவதற்கான ஆயத்தங்களை ஈடுபடுறோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த யூரோப் ஒன்றியத்துடைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இறுதியாக அண்மையாக கிடைத்த ஒரு செய்தி, கான்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநாவுடைய ஒரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்தின் மேலே இன்றைய காலை தினத்தில் கிட்டத்தட்ட 2-3 ஆளில்லா ராக்கெட்டுகளை அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்குது இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு. ஸோ இந்த ஐநாவுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 50 நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிறது முதல் கட்டமாக வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. ஸோ அனுதினமும் ஒரு நாளைக்கு 50 அல்லது 100 நபர்களை இஸ்ரேல் ஒரு இனஅழிப்பில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை பார்க்க முடியுது. இருந்தபோதும் அந்த காசா மக்களுடைய அழுகை, கண்ணீர், கவலை, இதற்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னு சத்தியம் எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சிகள் வருது. நம்ம செய்தியை கொடுக்குறோம் தவிர அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துயரங்கள், கஷ்டங்கள், அவங்க படக்கூடிய அந்த வேதனைகளை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு உள் வருத்தத்தோடு தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால் பேச முடியுது. ஸோ அதில் ஒரு தாய் சொல்கிறாங்க, எனது பிள்ளையுடைய தலை நசுங்கி விட்டது, இன்னொரு பிள்ளையுடைய தலை பாதி உடம்பிற்கு பாதி உடம்பையே காணும், கருகின நிலையில் ஒரு கறிக்கட்டையாட்ட எனது 2 மகள் எடுத்துகிட்டு வந்தேன். இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஓ அரபு நாடுகளே, அரபு தலைவர்களே, இன்னும் மௌனமாக ஏறுக்கிறீங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் முஸ்லீம் தானே, மறுமையில் உங்களுக்கான கேள்வி இருக்குல்ல, ஏன் எங்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாய்மார் கேட்ட கேள்வி இப்போவும் கல்புக்குள்ளே ஒழித்து கொண்டே இருக்குது. ஸோ
பலஸ்தீன் மக்களுக்காக தொடர்ந்து துவா செய்வோம், அவர்களை குறித்து பேசுவோம். அவர்களுடைய வெற்றியே நமக்கான வெற்றி. இன்னைக்கு உலகத்தில் பல வெற்றிகளை பற்றி பேசிகிட்டே போகலாம், ஆனால் இன்றைக்கி உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெற்றி என்னென்னா பலஸ்தீன வெற்றி தான். இடையில கிரிக்கெட் நடந்துச்சு, கப்பு வாங்கினாங்க, அந்த ஒரு சிறிய விளையாட்டுக்கே இவ்வளோ கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஆனால் பலஸ்தீன் விடுதலை என்பது ஒட்டுமொத்த உலகத்துடைய விடுதலை, ஒட்டுமொத்த அடக்குமுறைகளுக்கான ஒரு எதிர்வினையாக இருக்கும்ல. அப்போ நிச்சயமாக நம்ம பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். கூடுதலாக இந்தியாவில் ஒரு செய்தி, உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமீபமாக நடந்த செய்தி என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு முஸ்லீம்களை போட்டு, சிறுவர்களை போட்டு அடி அடின் சங்கியை அடித்து ரத்த வர வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்து என்ன நடத்திட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அடித்த அந்த சங்கிகளை கைது செய்யாமல் அடி வாங்கி ரத்தமத்தில் இருந்த வெள்ளத்தில் இருந்த இரண்டு சிறுவர்களை கைது செய்து இன்றைக்கி கொண்டு போயிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாயிட்டிருக்கு. கூடுதலான இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இரண்டு தினங்களுக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு மாணவர்கள் அழைச்சி அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தார்ல. அந்த நிகழ்வில் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் சின்ன பையன் என்ன பண்ணுறான், ஒரு கித்தாபை வந்து விஜய்க்கு கிஃப்ட் பண்ணுறான். கிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அவன் அந்த ஊடகத்துக்கு இது என்ன புக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, நபிகள் நாயகத்துடைய அந்த ஒழுக்க மாண்புகள், ஒரு தலைமையாக பண்போடு எப்படி இருக்கணும், ஒரு தலைவராக எப்படி வந்து இந்த சமூகத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் அடங்கிய புத்தகம் சொல்லிட்டு அதை குறிப்பிட்டான். ஆனால் அந்த புத்தகத்துடைய பேர் என்ன, அது முழுமையாக என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத அந்த நபர் சொல்லலை. அந்த புத்தகத்துடைய பேர் பார்த்திங்கன்னா அல் ரஹீக் அல் மக்தூம். இந்த புத்தகத்தை பற்றி முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணி பேசியிருக்கிறோம். அந்த புத்தகம் வந்து உலகத்திலே பெரிய காம்படிஷன் நடந்துச்சு. உலக அளவில் ஒரு 5-6 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க நபிசுல்லாஸ்லாம் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் எழுதுறதுல. அதில் முதலிடம் பிடித்த ஒரு புத்தகம் தான் அர் ரஹீக் அல் மக்தூம், முத்திரையிடப்பட்ட மதுபானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து போதை இருக்காது. இந்த மதுபானத்தில் சுவனத்தில் வந்து எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மதுபானம், போதை இல்லாத ஒரு இன்பம் திகட்டக்கூடிய ஒரு மதுபானம் தான் அர் ரஹீக் அல் மக்தூம். ஸோ அதைத்தான் இந்த கித்தாபுக்கு பேர் வச்சுருக்காங்க, அல் ரஹீக் அல் மக்தூம் சொல்லிட்டு. இந்த கித்தாபு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நபிசுல்லாஸ்லாம் வரலாறை வாசிக்கணும், முழுமையாக நபிசுல்லாஸ்லத்தை உள் விளங்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாசிங்க. ஏன்னா A to Z எப்படி வருதுன்னா, நபிசுல்லாஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுது. அதாவது அப்துல்லா ஆமீன் அவங்களுடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய காலம், அதற்கு முற்பட்ட காலங்கள்லேருந்து சிலை வடக்கத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட இப்ராஹிம் நபியுடைய வரலாறுக்கு பின்னாடி ஆரம்பித்து அதுக்கப்புறம் பரம்பரைகள் சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு நபி சல்லாஸ் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அழகாக சொல்லி காட்டுது. ஸோ இது ஆடியோ ட்ராக்காகவும் கிடைக்குது, 40 சாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், யூடியூப்ல தேடி பாருங்க, ஆடியோவும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அர்ரஹீக் அல் மக்தூம ஒவ்வொரு நபரும், முஸ்லீமுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் கூடிய எல்லா நபர்களும் வாசிக்கக்கூடிய, நபிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் காணப்படுது. ஸோ தாருல் ஹுதா இதை வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கெடுக்கக்கூடியவர்கள் அர் ரஹீக் அல் மக்தூம் என்ற புத்தகத்தை வாங்கி நபிசுல்லாஸ்தை முழுமையாக வாசித்து நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, மாற்று மத சகோதரர்களுக்கும் அன்பளிப்பாக கொடுங்க. விஜய்க்கு கொடுக்கப்பட்ட புத்தகம் வந்து அந்த புத்தகமாக தான் காணப்படுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.